சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர் பாபு, மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் ஆகியோர் நிவாரணப் பொருட்களை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் தற்போது தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கு பொதுமக்கள் தயாராக இருப்பதாகவும், தடுப்பூசி வழங்குவதில் மத்திய அரசானது பாரபட்சம் காட்டி வருவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து இதுவரைக்கும் சுமார் 5700 குடும்பங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊரடங்கு முடியும் வரை நாங்கள் இந்த உதவிகளை வழங்கியிருக்கோம். இன்று பார்த்தீர்கள் 5 கிலோ அரிசி மற்றும் மளிகை சாமான் கிட்டத்தட்ட 700 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். ஏன் தாமதமாக வழங்குகிறோம் என்றால், ஒரே சமயத்தில் அனைவரும் ஒரே இடத்திலே கூட்டிடக்கூடாது, அது கொரோனா ஊரடங்கில். அது மட்டும் பார்த்துக்கின்றால், குறிப்பாக எங்கள் துறைமுக பகுதியிலே அதிகமாக ஏழைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கண்டிப்பாக வேலை இல்லாமல் தவித்திருப்பார்கள். அவர்கள் பசியால் வாடக்கூடாது என்று எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அமைச்சர் பி கே சேகர் அவர்கள் தொடர்ந்து இன்றல்ல என்று 2020 கொரோனா அறிவிக்கப்பட்டு எங்கள் தளபதியால் உத்தரவிடப்பட்டதோ 2020 மார்ச் முதல் தொடர்ந்து இந்த சேவைகளை நாங்கள் புரிந்து கொண்டு வருகிறோம், இன்னும் புரிந்து கொண்டே வருவோம். மத்திய அரசிடம் வந்து ஒரு ஒழுங்கான தடுப்பூசிகளை விநியோகிக்கின்ற முறை இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது.